ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரளா ஸ்டைலில் நம்ம ஒரு மீன் வறுவல் பார்க்க போகிறோம். ஒரு கிலோ ஜிலேபி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேரளா ஸ்டைலில் மீன் வறுவல் எங்கள் அக்கா கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு கிலோவில் ஜிலேபி மீன் நல்லா பெருசாக நல்லா லேயர் கட் போட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சிம்பிளாக எப்போதும் ஒரே மாதிரி மசாலா போட்டு மீன் வறுக்கிறத விட இப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, மீன் நல்லா பெரிய மீனாக இருக்கனால நான் ஒரு 1/4 மூடிக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். மீன் வறுவலுக்கு தேங்காவான்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு நம்ம மசாலாலே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் உப்பு செக் பண்ணுறதுனா கூட இப்போ இந்த மசாலாவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இந்த மசாலாலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒவ்வொரு மீனாக நம்ம மசாலா தடவிடலாம். நல்லா இந்த லேயர் குள்ள எல்லாம் நல்லா தடவிடுங்க. நல்லா இந்த லேயர் குள்ள எல்லாம் நல்லா மசாலாவை திணிச்சிருங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வெரைட்டி ரைஸுக்கு கூட நீங்கள் இந்த மீன் வறுவல் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இப்போது நீங்கள் மீன் வறுவல் செய்ய போகிறீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலா போட்டு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக மசாலா செட் ஆயிரும். மசாலா நமக்கு உதிராமல் இருக்கும். நான் மீன் வறுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம மசாலா போட்டு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல மசாலாலாம் மீனில் செட் ஆகிருக்கு. இப்போது இந்த மீனை நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் பொறிக்க போகிறோம். நம்ம தோசைக்கல் காஞ்சிருச்சு, நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அப்புறம் மீன் எடுத்து வச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் இந்த மீன் பொறித்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்ல மீன் எடுத்து வச்சிடலாம். நம்ம ரெண்டு ரெண்டு மீனாக பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மீன் ஃப்ரை வந்து அக்கா கேரளாவில் இருக்காங்க, அவங்க சொன்ன ரெசிபி தான் இது. நானும் செஞ்சு பார்த்துருக்கேன் ஏற்கனவே. மீன் நல்லா சூப்பரான டேஸ்டான ஃப்ளேவரில் இருக்கும்.
நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை மீன் ஃப்ரை இப்படி செஞ்சு பாருங்கள். நல்லா தேங்காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே சூப்பராக வாசம் வருது மீன். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. நம்ம நார்மலாக சிம்பிளாக நம்ம மசாலா போட்டு வறுக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்டு வறுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்பயாவது இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வரட்டி போட்டுடலாம். எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா நமக்கு மசாலா உடனே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மசாலா ஒன்று கூட பிரிஞ்சு வெளியில் வராது. மீன் சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு அடுத்த கொட்டிங் போட்டுக்கலாம். மசாலாலாம் வரவே இல்லை பாருங்க, இவ்வளோ மசாலா மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ அது எல்லாமே மீனில் அப்சர்வ் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் போட்டு முடிச்சிட்டேன், இப்போ அடுத்தது போட்டிருக்கேன். நான் ஃபுல் மீனையும் வறுத்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.